வணக்கம் மக்களே, இப்போ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர், ராம் சரண், ஆலியபாட் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற படம் தான் RRR. அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கொரோனா 2வது அலை தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றதால திரும்பவும் படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே எப்படி அக்டோபர் மாதத்தில் வெளியிட முடியும்? வெளியிட முடியாது. ஸோ அடுத்த வருஷம் அதாவது 2022 கோடை விடுமுறையில் தான் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களோட பாகுபலி 2வது பாகம் வந்து கோடை விடுமுறையில் தான் வெளியிட்டாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல வசூல் வந்துச்சு. ஸோ இந்த RRR-ஐயும் கரெக்டாக அப்போவே வெளியிட்டால் நல்ல வசூல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ அப்போ தான் வெளியிடுவோம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் RRR படத்தோட மோஷன் பிக்சர் எல்லாமே வெளியிட்டு ரொம்ப பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மோஷன் போஸ்டர் எல்லாமே பார்க்கும்போது ஆல்ரெடி வெளியே வந்த மாவீரன், பாகுபலி, KGF, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில படங்களை கூட ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் குதிரையில் போயிட்டுருப்பாரு, ஜூனியர் என்டிஆர் வந்து பைக்கில் போயிட்டுருப்பாரு. ஸோ அந்த சினாரியோலாம் பார்க்கும்போது ஹாலிவுட் லெவலில் கோஸ்ட் ரைடர் படத்தையே பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ இதுலேருந்தெல்லாம் பிட்டு அடிச்சிருப்பாங்களா இல்லை என்னதான் நடந்திருக்கு படத்தில் அப்படின்னு படத்தை பார்த்து தான் தெரியும். ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.